சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த். கொரோனா தொற்று தமிழகம் முழுவதும் குறைந்து வருகிறது. இப்போ ஓரளவு தளர்வுகள்லாம், இன்னும் லாக்டவுனில் தளர்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொரோனா டயத்தில் இந்த செகண்ட் வேவ் இரண்டாம் அலையும் போது என்னோட பல பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தொழில்கள் பூரா முடங்கி போயிருக்கு. அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பூரா கடையடைப்பு நடக்குது, ஏன்னா ஃபேக்ட்ரியை மூடுறாங்க, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னா எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் கொரோனா கடையடைப்பு செகண்ட் வேவ்னு வந்தால் டெஃபினட்டாக எக்கானமி டவுன் ஆகும். எக்கானமி டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ வந்து நமக்கு இரண்டாவது முறையாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், போய் வாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுக்கு ரிவர்ஸாக கம்ப்ளீட்டாக எதிர்மறையாக வந்து நியூ ஹைஸை எப்போவுமே இல்லாத அளவுக்கு, இந்திய வரலாற்றிலேயே காணாத அளவுக்கு உச்சத்தை எட்டி போய்கிட்டு இருக்கு. நிஃப்டியெல்லாம் பழைய ப்ரீவியஸ் பீக்கையெல்லாம் தாண்டி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறது தான், இதனுடைய காரணம் என்ன, ஜஸ்ட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்லியிருக்கேன். ப்ராப்ளி தேர் மைட் பி சம் மோர் ரீசன்ஸ். நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் இஃப் யூ ஃபீல் சம்திங் எல்ஸ் இஸ் ஆல்சோ தேர் அப்படின்னா. ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்கிறதுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 5.5% ஆகிடுச்சு. யூனோ தட் இஸ் த ரேட் ஒன் கெட்ஸ் ரைட் நவ். தங்கம் ஓரளவு ஏறிச்சு, 2018-19 ஏறிச்சு, 20 கொஞ்சம் ஏறிச்சு. பட் இப்போ வந்து தங்கத்திலையும் பெரிய அளவு முதலீடு செய்ய முடியாதுங்கிற நிலைமை, ஓரளவு கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஏறலாம், லாங் டேர்மில் எல்லா சொத்துக்களுமே ஏறும், தங்கமும் ஏறும். பட் இன்றைய நிலைமையில் பெருசாக ஏறாது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பு. அதனால் வந்து இப்போ தங்கத்திலையும் பெருசாக மக்கள் முதலீடு செய்ய விருப்பம் இல்லை. ஸோ ரியல் எஸ்டேட்டு ஒரு காலத்தில் வந்து 2008-09-07 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, 2007 அல்லது 2010 மார்க்கெட் டவுன் ஆகலாம், அப்போலாம் ரியல் எஸ்டேட்டுங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ ரியல் எஸ்டேட் பக்கமே மக்கள் வந்து போய் தொடுறதுக்கே விருப்பம் இல்லை. அதாவது ரியலாக எனக்கு வீடு வேணும் அப்படின்னு வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் இருக்கிற வரைக்கும், இந்தியா இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் எ குட் சைன். அது வந்து நமது பொருளாதாரத்துக்கு மிகவும் அவசியமானது. ஆனால் நான் முதலீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னு வாங்கினவங்க யாரும் அந்த பக்கம் இப்போ போகலை. ஸோ தட் இது மாதிரி வந்து அது இது தவிர, இது மூணு சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரியல் எஸ்டேட், தங்கம்னு சொல்லியிருக்கேன். இது தவிர பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து நான் ஒரு காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிம்பாங்க, ஒரு 12% கிடைக்குமே. ஏன் ஏன் பிஸ்னஸில் எனக்கு 24% கிடைக்குமே, 36% கிடைக்குமே, நான் எதுக்கு இதில் வந்து பண்ணுறோம்னு பண்ணவே மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் தொழிலில் போய் மறுமுதலீடு பண்ணுறதுக்கும் பல வர்த்தகர்களும் சரி, சின்ன பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற பணத்தை திருப்பி முதலீட்டுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்தான் விருப்பப்படுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த, இது வந்து ஒரு மேஜர் ரீசன், ஒரு பாயிண்ட். முதலீடு செய்வதற்கு வேறு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அண்டர்லே இது. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, மேஜர் ஒரு ரீசன் சொல்லுங்கள் எனக்கு இந்த இன்னும் மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூரிட்டி இன்க்ரீஸ். ஸோ பண வரத்து பயங்கரமாக இருக்குது. அடுத்த பாயிண்டில் அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பட் பண வரத்து இந்தியாவுக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம டாலர் ருப்பி ரேட்டை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ருப்பி வந்து ரொம்ப இன்ஃப்ளேட் ஆகலை. ஸோ அதே 72-73 அந்த ரேஞ்சிலேயே இருக்குது. ஸோ அதனால் வரத்து எக்கச்சக்கமாக இருக்குது. பண வரத்து வரையில் எப்படி மழை வேகமாக பெய்யல, தண்ணி வந்து எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன பள்ளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நோக்கி ஓடும். அது மாதிரி தான் இப்போ எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் விரட்டி விரட்டி வாங்குறாங்க. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன், பண வரத்து மேஜர் ரீசன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பண வரத்து எப்படி வருது, ஹெலிகாப்டர் மணி. ஹெலிகாப்டர் மணினா என்ன, உலக நாடுகள், பல உலக நாடுகளும் வளர்ந்த பொருளாதாரங்களும் சரி, வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரங்களும் சரி, எல்லாருமே வந்து ஹெவியாக பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க, அச்சடித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் ரைட், சம்வேர் அரவுண்ட் $7-8 trillion ஆஃப் மணி ஹஸ் பின் பிரிண்டட்.
ஸோ இந்த பிரிண்டட் மணி என்னாகும், ரியல் சொத்துக்களை நோக்கி தான் ஓடும். அந்த பிரிண்டட் மணி வெவ்வேறு விதத்தில் பெர்குலேட் ஆகுது. கவர்மெண்ட் பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அப்போ அந்த பாண்டை வச்சுருந்தவங்களுக்கு ஃப்ரெஷ் மணி கிடைக்குது. அந்த ஃப்ரெஷ் மணியை எங்கே போடுவோம், ஹை ரிஸ்க்குவா ஸ்டாக்கில் போடுவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் 6%, 1%, ஜப்பானில் நெகட்டிவ், யூரோப்பில் 2%, இன்னும் வாட் எவர் மேபி. ஸோ இது இது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வாங்கி நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் மூவிங் இன் டு ஸ்டாக்ஸ். இந்த ஹெலிகாப்டர் மணி இஸ் தி தேர்ட் ரீசன். ஃபோர்த் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு காலத்தில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷத்துக்கு முன்னாலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய பங்குச்சந்தைகள் வந்து மொத்தமாகவே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸத்தை நம்பித்தான் இருந்துச்சு. வெளிநாட்டு பணம் வந்தால் மார்க்கெட் ஏறும், வெளிநாட்டில் வெளிநாட்டுக்காரங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மார்க்கெட் இறங்கிடும். பட் இப்போ வந்து அவங்க மட்டும் இல்லை, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வந்து அதற்கப்புறமா கடந்த ஒரு 5-10 வருடமாக பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, இவங்கெல்லாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டில். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த இந்த லாஸ்ட்டு பேண்டமிக்லேருந்து, அதாவது போன 2020 மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பல லட்சங்களில் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் இன்னும் அதிகமாக பண்ணுறாங்க. அதில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சேஃப் இன் த சென்ஸ் ஓரளவு ரொம்ப ஏமாந்துட மாட்டோம், ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் பார்த்து பண்ணிக்குவார், ஒரு டிசிப்ளின் இருக்கும், பல அட்வான்டேஜஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுக்கு. ஸோ அதில் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அது தவிர இப்போ பல ரீசனால் மக்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் செலவழிக்க அதிகம் இல்லை, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, இது மாதிரிலாம் சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது மக்கள் கையில். ஒரு வெல் ஆஃப் பீப்புள், நல்ல எம்ப்ளாய்டு பீப்புள் அவங்க கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸில் கேம்பிள்னு தான் நான் சொல்லணும், இன்னும் நிறைய முதலீடு செய்கிறாங்க, கேம்பிளும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரத்தும் அதிகமாக இருக்குது, ரெகுலராக கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்குது, வாட் எவர் ரெயின் ஆர் ஷைன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்லிட்டு, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு இபிஎஃப் ஆர்கனைசேஷன் ரெகுலராக தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற 15%க்கு மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மந்த் ஆன் மந்த்து 10,000 கோடி வந்துக்கிட்டே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஃப்ளோ ஒரு 8,000-9,000 கோடி, அது மந்த் ஆன் மந்த் வந்துக்கிட்டே இருக்குது. என்பிஎஸ் மணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னுடைய பென்ஷன்லாம், ஸோ அந்த என்பிஎஸ் அது ப்ளஸ் பப்ளிக்கும் ரெகுலர் பப்ளிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்பிஎஸ் மணி மந்த் ஆன் மந்த் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பல்காக வர்ற மணி வந்துக்கிட்டு இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வர்றது வந்து இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ளோ, ரெகுலர் ஃப்ளோஸ் வந்து இப்போ அவங்களுக்கு அதிகமாக இருக்குது சந்தையில். அது வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கையிலையும் ஹெல்ப் பண்ணுச்சு, அப்பா இருக்கையிலையும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆறாவது ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரியலாகவே நமது பொருளாதாரம் வந்து இந்த வருஷம் 4வது காலாண்டுலேருந்து, அதாவது ஜனவரி டு மார்ச் 2022 அந்த பீரியடில் வந்து நல்லாவே பிக்கப் ஆகிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ முதல் காலாண்டு வாஷ் அவுட்டு, 2ஆம் காலாண்டு 3ஆம் காலாண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிக்கப் இருக்கும். பென்டப் டிமாண்ட்ஸ், ஏன்னா இப்போ நிறைய பேர் பணம் செலவழிக்கலை, வாங்கலை, இன்னும் டூர் போகலை, சினிமாவுக்கு போகலை, இப்போ நடத்த வேண்டிய கல்யாணத்தை நடத்தலை, பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை பண்ணலை, வாங்க வேண்டிய ட்ரெஸ்ஸை வாங்கலை. ஸோ லாட் ஆஃப் பென்டப் டிமாண்டு இப்போ இது பூராவுமே சேர்ந்து பிக்கப் ஆகும். அதர் தேன் தட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கேபிட்டல் குட்ஸ் ஸ்பெண்டிங்கும் ஓவராலில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் குட்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபார்மசூட்டிக்கல் நல்லாவே பிக்கப் ஆகிருக்கு, இது மாதிரி பல துறைகள். ஸோ அதனால் வந்து இன் ஜென்ரலாகவே வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும், ஜிடிபி வளர்ச்சி நன்றாக இருக்கும் இனி வரும் வருடங்களில் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. 7வது ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிக் கார்பரேஷன்ஸ் இப்போ எல்லோரும் தே ஹவ் லேர்ன்டு எப்படி இது மாதிரி ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா, ஒரு பேண்டமிக் வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறது. இப்போ அதாவது வந்து இப்போ சின்ன நிறுவனங்களும் சரி, சின்ன தொழில் செய்பவர்களும் சரி, இன்னும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகலை. பட் ஆனால் பெரிய நிறுவனங்கள் போன வருஷம் பேண்டமிக் வந்த உடனேயே இந்த கண்டிஜென்சி பிளான் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கண்டிஜென்சி பிளானில் வந்து பேண்டமிக் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா நிறுவனங்களும், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி, எஸ்பிஐ, ஐசிசி பேங்க், இது போன்ற பல நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் எல்லாருமே வந்து இனிமே ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கணும், எந்த பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண சொல்லணும், என்னென்ன ஃபங்க்ஷனை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண சொல்லணும், என்னென்ன ஃபங்க்ஷன் இம்பார்ட்டண்ட்டு, எந்தெந்த ஃபங்க்ஷன் இம்பார்ட்டண்ட் இல்லை,
பிஸ்னஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணும், இது மாதிரி எல்லா பிளானுமே பேண்டமிக் பிளான் எல்லாமே போட்டு வச்சு தே ஆர் ரெடி. ஸோ இந்த செகண்ட் அட்டாக் வந்தது, இந்த செகண்ட் வேவ் வந்தது, அவங்கள வந்து அந்த அளவுக்கு பாதிக்கலை, தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ அதனால் நம்ம பார்த்த மாதிரி இந்த பெரிய நிறுவனங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. பெரிய நிறுவனங்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அவங்களுடைய ஷேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுடைய ஷேர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்புகளும் குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக பிளான்டாக இருக்காங்க. இதில் ரொம்ப அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிறது வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ்ஸு, மீன் குறுந்தொழில்கள், அது மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து ரொம்ப அன்ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சாலிடாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் இனிமேல் ஏற்படுறதுக்கு குறைவு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன், இதுதான் நான் ஃபஸ்ட்டு ரீசனாக கொடுத்துருக்கோனும் பட் எட்டாவது ரீசனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எட்டாவது ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை மக்களிடத்தில் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம வந்து எந்த எவ்விதமான பேரிடர் வந்தாலும் மக்களால் வந்து இதை வந்து ஒரு இன்னும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதையும் தாண்டி அந்த ஒரு வைரஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி நம்ம வந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கு. மக்களுக்கு மட்டுமல்ல இந்த பொருளாதாரம், அரசாங்கம், எல்லாருக்குமே. ஸோ அப்படிங்கையில் வந்து அது இந்த இந்தியாவில் வந்து பை டிசம்பர் 2021 ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு டோஸாவது மினிமம் போட்டிருப்பாங்க, நிறைய பேர் செகண்ட் டோஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கையில் திருப்பி இந்த இஷ்யூ வர்றதுக்கான, மூன்றாம் அலை போன்ற ஒரு இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் வந்து மக்களிடம் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் வந்து மார்க்கெட் பறந்து கொண்டே இருக்கிறதுக்கு ரீசன். இந்த பறந்து கொண்டே இருக்கிற மார்க்கெட் எப்போ வேணாலும் விழுகலாம், மார்க்கெட் ஏறுவது இறங்குவது சகஜம். ஸோ இது இப்போ ஒருவேளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட்டை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுச்சுன்னா ப்ராபப்ளி இன்னும் இந்த 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 பார்ட்டி வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். அல்லது யூஎஸில் ஃபெடரல் ரிசர்வ் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா அதனால் அதுவும் இந்த இன்னும் பாண்ட்ஸ் பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும், ஸ்டாக்ஸ் பக்கம் குறையும். ஸோ அப்படிங்கையில் வந்து ப்ராபப்ளி நமக்கும் வந்து இந்த மார்க்கெட் அடி வரலாம். பட் இது எல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஐட்டங்கள். ஸோ பட் ரைட் நவ் மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் அப். ஸோ மக்கள் எல்லோரும் சந்தோஷத்தில், முதலீட்டாளர்கள் எல்லோரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. லெட் அஸ் என்ஜாய் த ரைட். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.